அதே நேரத்தில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பேசினார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் கூட பேசினார்கள். அதிலே பாரத பிரதமருடைய பேச்சு எப்படி இருந்தது என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக தமிழ் கலாச்சாரத்தை தன்னுடைய தோளிலே தூக்கி நம்முடைய மண்ணின் மீது எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கிறது, எப்படி நம்முடைய மண்ணை நேசிக்கின்றேன் என்று பாரத பிரதமர் பேசும்பொழுது ஒரு ஒரு வார்த்தையுமே நமக்கு தெரிந்தது. அது எல்லாவற்றையும் தாண்டி 31,000 கோடிக்கு மேலே 11 திட்டங்களை நமக்காக அர்ப்பணித்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். இது ஒரு புறம். அதே நேரத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் தமிழ்நாட்டுக்காக செய்திருக்கக்கூடிய நம்முடைய விஷயங்கள் அனைத்தையும் கூட கோடிட்டு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நேற்று பேசியிருந்தார். நம்முடைய மாண்புமிகு திரு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு, ஒரு திமுக தலைவர் அரசியல் மேடையில் நின்று கொண்டு தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு பேசிய பேச்சை போல இருந்தது. ஆனால் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசிய ஒரு ஒரு வதிக்கும் கூட, அவர் பேசிய ஒரு ஒரு வார்த்தைக்கும் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பதில் தெரிவிப்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. நேற்று நம்முடைய முதல்வர் அவர்கள் பேசும்பொழுது அவருடைய வார்த்தைகளே ஒன்று பயன்படுத்தினார், தமிழக வளர்ச்சியானது பொருளாதாரத்தில் மட்டுமல்ல சமூக நீதி சிந்தனையும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படின்னு குறிப்பிட்டார். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மேடையில் என்ன சொல்லியிருக்கணும்னா, தன்னுடைய அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்கள் ஒரு அதிகாரியை சாதி பெயரை வைத்து திட்டியதற்காக அவருக்கு கிடைத்த பரிசு என்பது ஒரு துறை மாற்றம் மட்டும்தான் தவிரவோ வேறு எதுவும் இல்லை. அதேபோல் அவருடைய உறவினர்கள் முன்னாள் எம்பிக்கள் திரு தயாநிதி மாறன் அவர்கள், திரு டி ஆர் பாலு அவர்கள், நான் என்ன தீண்டத்தகாதவனா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டாங்க. அதை பற்றியும் முதலமைச்சர் அவர்கள் மேடையில் பாரத பிரதமர் முன்பு சமூக நீதியை பற்றி பேசியிருக்கோம். அவருடைய தந்தையார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவரை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் வந்து பொது தொகுதிக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது, உங்களுக்குன்னு சில தொகுதிகள் இருக்குது, அங்கே தான் நிற்கணும் அப்படின்னார். இதையும் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மேடையின் மீது ஏறி நின்று திமுகவினுடைய சமூக நீதியை பற்றி பேசியிருந்தா பாரத பிரதமருக்கு உண்மையான திமுகவினுடைய சமூக நீதி தெரிந்து புரிந்து இங்கே இருந்து டெல்லி கிளம்பி சென்றிருப்பார். நான் சொல்கிற இந்த அனைத்து விஷயமே கடந்த ஒரு ஆண்டுகளில் நடந்தது. ஏன்னா பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பித்தோம்னா இந்த திராவிட மாயை புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். சாதி பெயரை சொல்லி கன்னியாகுமரியில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை சுரேஷ் ராஜன் அவர்கள் எப்படி திட்டினாரு, அதுக்கு என்ன நடந்ததுன்னு அதுக்கு ஒரு பெரிய பத்திரமே வாசிக்க ஆரம்பிக்கலாம். இவர்கள் இதை வைத்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது சமூக நீதி ஒன்றிணைந்த வளர்ச்சி என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் நேற்று பேசியிருப்பது எள்ளி நகையாட வேண்டிய விஷயம். அதே மேடையில் எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் இன்னாள் அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அதே மேடையில் சமூக நீதிக்கு இலக்கணமாக முருகன்ஜி அங்கே அமைந்திருந்தார். ஒரு ஏழையிலும் ஏழை என்று சொல்லக்கூடிய அருந்ததீர சமுதாயத்திலிருந்து வந்து தன்னுடைய கடின முயற்சியால் மேலே வந்து இன்று பாரத பிரதமர் தன்னுடைய கேபினெட்டில் மிகப்பெரிய அந்தஸ்தை அவருக்கு கொடுத்து அங்கே அமர்த்தியிருக்கின்றார். அதான் பிரதமர் பேசும்பொழுது சொல்லியிருந்தார், உங்களுடைய முருகன் உங்களுடைய மண்ணின் மைந்தன் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போகும்பொழுது அந்த ரெட் கார்பெட்டில் கூட ஒரு வேட்டியை கட்டி கொண்டு நடந்து சென்று ஒரு தமிழனுடைய மரபை வந்து ஃப்ரான்ஸில் உலக மக்களுக்கு உணர்த்திவிட்டு வந்திருக்கின்றார்கள் என்று. அதையெல்லாம் மறந்துவிட்டு முதலமைச்சர் அவர்கள் பேசிய சமூக நீதி என்னன்னு புரியல. இரண்டாவது தமிழக வளர்ச்சியை பற்றி பேசினார். தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது நம்முடைய வளர்ச்சி மட்டுமா, இந்த வளர்ச்சிக்காக வேறு யாரும் வேலை செய்யவில்லையா, யாரும் உறுதுணையாக இல்லையா? 1952 ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் பாலிசின்னு கொண்டு வந்தார், சரக்கு சமப்படுத்துதல் கொள்கை. இது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் 1992 வரை இருந்தது. அதாவது எந்தெந்த மாநிலம், ஜார்க்கண்டாக இருக்கலாம், பீகாராக இருக்கலாம், தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு யோசனை செய்யாமல் அவங்களுடைய கோல், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இரும்பு தாது என்ன இருந்தாலும் கூட யோசிக்காமல் தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு அள்ளி கொடுத்தார்கள். தமிழகம் வளர்ச்சிக்கு இது அனைத்தும் கூட ஒரு மிகப்பெரிய மைல்கல். அன்றைக்கி வேறு மாநிலம் இந்த ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் சார்ஜை ஏற்றுக்காமல், அதாவது ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் சார்ஜ்னா ஒரு ஒரு ரா மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய இன்னொரு மாநிலத்திற்கு பிரச்சனை இல்லாமல் அந்த ரா மெட்டீரியலை கொடுக்கும் பொழுது அந்த ரா மெட்டீரியல் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு தொழிற்சாலை அமைத்தால் எப்படிப்பட்ட விலை இருக்குமோ அதே விலையிலே இங்கே ரா மெட்டீரியல் வரும், அந்த இடைப்பட்ட பணத்தை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளும். இதைத்தான் சரக்கு சமப்படுத்தல் கொள்கை என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலம் 1992 வரை இருந்துச்சு. இதை பற்றி முதலமைச்சரே பேசலை. இவர் மட்டும் இவருடைய குடும்பத்தினர் மட்டும் சேர்ந்து
தமிழகத்தை வண்டி கட்டி இழுக்கிற மாதிரி இழுத்தின மாதிரி தான் பேசினாரே தவிர இது அனைத்தையுமே மறந்து விட்டார். இன்றைக்கும் கூட தமிழகத்தில் ரெஜிஸ்டர்டு நான் தமிழ் ஒர்க்கர்ஸ் 25 லட்சம் பேர் இருக்காங்க. திருப்பூரில், கோயம்புத்தூரில், ஈரோட்டில், சென்னையில் 25 லட்சம் தமிழகத்தை சாராத தொழிலாளர்கள் இங்கே இருக்கிறாங்க. இவர்கள் அனைவருமே இங்கே வாக்குரிமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்தியர் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய தமிழ் மக்களுக்காக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த பிரிவினைவாத பேச்சை விட்டுவிட்டு முதலமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது உண்மையாலும் சரித்திரம் என்ன இருக்கோ அதை மட்டும் பேசணும். சமீபத்தில் தமிழகத்துக்கு 25,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இங்கே வந்துச்சு. திமுக அரசு வழக்கம் போல் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இந்த சாதனையை நாங்கள் தான் செய்தோம் என்று சொன்னார். ஆனால் ஐஃபோன் கம்பெனிகிட்ட போய் எதற்காக தமிழகத்தில் 25,000 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, மோடிஜி அரசு கொண்டு வந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், அதாவது மத்திய அரசு உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்துடை திட்டத்தின் மூலமாக தமிழகத்திற்கு மத்திய அரசு அந்த வாய்ப்பை கொடுத்தது. அதற்காகத்தான் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் திட்டத்தின் அடிப்படையிலே தமிழகத்திற்கு 25,000 கோடி மதிப்புள்ள ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை கொண்டு வந்தேன். ஆனால் முதலமைச்சர் இதுவரைக்கும் ஒரே ஒரு கம்பெனிகிட்ட பேசிகிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறக்கு. அந்த கம்பெனியினுடைய பெயர் கிட்டெக்ஸ், கேரளாவை சேர்ந்த கிட்டெக்ஸ். ஒரு வருடமாக கிட்டெக்ஸ்கிட்ட பேசி அந்த கிட்டெக்ஸ் KITEX அப்படிங்கிற கம்பெனி தமிழ்நாட்டில் வந்து 1 ரூபாய் முதலமைச்சரால் இன்வெஸ்ட் பண்ண வைக்க முடியல. இதுதான் இவர்களுடைய திராவிட டெவலப்மெண்ட் மாடல்னு பேசிகிட்டு இருக்கார். 2021 நம்முடைய பக்கத்து மாநிலமான கர்நாடகா தமிழகத்தை விட 6 மடங்கு வெளிநாட்டு முதலீட்டை ஈர்த்திருக்கிறது. 6 times more than தமிழ்நாடு. தமிழ்நாட்டை விட 2021 டேட்டா கர்நாடகம் 6 மடங்கு வெளிநாட்டு முதலீட்டை ஈட்டிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் மேடையில் நின்றுக்கிட்டு எந்த திராவிடன் டெவலப்மெண்ட் மாடல் என்ன பேசுகிறார் நம்முடைய பாரத பிரதமர் அவருக்கு தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும். முதலமைச்சர் பேசும்பொழுது இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தினார், தமிழகத்திற்கு நீங்கள் கொடுக்குற வருவாயிலிருந்து கொடுக்கக்கூடிய நிதி என்பது வெறும் 1.21 விழுக்காடுன்னு சொன்னார். அது எந்த டேட்டான்னு தெரியல. ஆனால் 2021-22 நம்முடைய மத்திய அரசு மொத்தமாக வந்த டாக்ஸை அதை பிரித்து கொடுக்கும் பொழுது 7,40,00,000 ரூபாய் பிரித்து கொடுத்தார்கள். தமிழகத்திற்கு பிரித்து கொடுத்தது 70,189 கோடி, அதாவது 9.94 விழுக்காடு மத்திய அரசினுடைய டாக்ஸ் டெவல்யூஷன் தமிழகத்திற்கு வந்திருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் பொய் பேசுகின்றாரா? இல்லை 30 ஆண்டு காலம் அமெரிக்காவிலிருந்து பேங்கை திவாலாக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய வரலாறு தெரியாமல் இங்கே வந்து நிதியமைச்சர் கொடுத்த பேப்பரை படிக்கிறாரா? இல்லை கொடுத்த பேப்பரில் இருக்கக்கூடிய டேட்டா சரியானு பார்த்துட்டு பேசுகிறாரா? 2020-21 டேட்டா 7.4 லட்சம் கோடியில் 70,189 கோடி நம்முடைய மாநிலத்திற்கு வந்திருக்கும் பொழுது அது 9.4 விழுக்காடு. சரி, அவங்களுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது தமிழ்நாட்டுக்கு 2009-14 நாம் கட்டின டேக்ஸில் நமக்கு வந்த பணம் 62,615 கோடி. பேசி முடிச்சது பத்திரிகை அறிக்கையாக இதை கொடுத்து விடுகின்றோம். தமிழக முதலமைச்சர் மறுப்பு சொல்லலாம், டேட்டாவை தப்புன்னு சொல்லலாம். 2009-14 காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது தமிழ்நாட்டுக்கு வந்த டேக்ஸ் டெவல்யூஷன் 62,615 கோடி ரூபாய். 2014-19 மோடி அரசு தமிழகத்துக்கு கொடுத்த டேக்ஸ் டெவல்யூஷன் 119,455 கோடி ரூபாய். அதாவது கிட்டத்தட்ட 2.5 மடங்கு தமிழகத்திற்கு நாம் கொடுத்துருக்கின்றோம். அதனால் கூட்டணி கட்சியை வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட போய் இந்த கேள்வியை கேட்கணும், காங்கிரஸ் ஆட்சியில் எதற்காக கம்மியாக கொடுத்தீர்கள் என்று. நேற்று முதலமைச்சர் நிறைய திட்டத்தில் தொடங்கி வச்சது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மல்டி மோடல் லாஜிஸ்டிக் பார்க். இது அனைத்தும் கூட சாகர்மாலா திட்டத்தில் வருது. இதற்காக தமிழகத்திற்கு மத்திய அரசு செலவு செய்வது போவது மட்டும் 2,05,000 கோடி ரூபாய். அதனால் வருவாய் இழப்புன்னு முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு? குடும்பத்துக்கு வருவாய் இழப்பா? இல்லை யாருக்கு வருவாய் இழப்பு? அந்த பணத்தை நாங்களே இன்வெஸ்ட் பண்ணால் கமிஷன் அதிகமாக எடுத்துக்கோன்னு சொல்ல வர்றாரா? இதை முதலமைச்சர்கிட்ட ஏன் அவர் தெளிவாக சொல்லவில்லை என்பது எங்களுடைய கோபம். கோவிட் காலகட்டத்தில் பட்ஜெட்டு சப்போர்ட்டே இல்லாமல் மாநிலங்களுடைய நிதி சுமையை குறைப்பதற்காக 2020-21 பட்ஜெட் சப்போர்ட் இல்லாமல் 2,78,000 கோடி ரூபாய் நம்ம கொடுத்துருக்கோம். இதுவரை மாநிலங்களுக்கு 7,35,000 கோடி தமிழ்நாட்டுக்கு 2014 வந்திருக்கு. இது எந்த காலகட்டத்தில் இருப்பதை விட மிக அதிகமாக இப்பொழுது தான் இருக்கிறது. 4வதாக முதலமைச்சர் ஒன்று சொன்னார், தமிழகத்துக்கு தர வேண்டியதை வேகமாக கொடுங்க அப்படின்னு.
முதலமைச்சர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சட்டசபையினுடைய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் நிதியமைச்சர் சொன்னது 6,500 கோடி ரூபாய். நேற்று முதலமைச்சர் மேடையில் சொன்னது 14,006 கோடி ரூபாய். 6,500 கோடி ரூபாய் சட்டசபையில் நிதித்துறை அமைச்சர் நிதிநிலை அறிக்கை பேசும்பொழுது சொன்னது. நேற்று ஸ்பீச்சில் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது 14,006 கோடி ரூபாய். எது உண்மை எது பொய், எந்த காலகட்டத்தில் வர வேண்டிய பணம் அவர்களுக்கு தெரியும். ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே, மோடிஜி அவர்களே தமிழகத்திற்கு போக வேண்டிய பணத்தை நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்தால் அது நடக்காது. என ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்கின்ற முடிவில் பாரத பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் தலையிடுகின்ற உரிமை கிடையாது. ஜிஎஸ்டி கவுன்சில் அவங்களே எடுத்து அவங்களே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்தந்த டேட்டுக்கு பணம் ரிலீஸ் ஆகும் பொழுது பாரத பிரதமர் அந்த பூட்டு போட்டு ரூமை லாக் பண்ணி வைக்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் சொல்வது ஜிஎஸ்டியை பற்றி முதலமைச்சருக்கு தெரியுமா, ஜிஎஸ்டி கவுன்சிலினுடைய ஃபங்க்ஷனிங்கை பற்றி முதலமைச்சருக்கு தெரியுமா என்கின்ற சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. அதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லுகின்றேன் நண்பர்களே. நீங்கள் நிறைய பேர் என்பிஎஸ் ஸ்கீமில் இருக்கீங்க, நியூ பென்ஷன் ஸ்கீம். அதைத்தான் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் திமுக அதை ஓல்டு பென்ஷன் ஸ்கீமாக மாத்திரன்னு சொன்னாங்க. இப்போ நிதியமைச்சர் மறுபடியும் பெல்ட் எடுத்து இல்லை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் செட் ஆகாது, நியூ பென்ஷன் ஸ்கீமில் வர்றோம். நியூ பென்ஷன் ஸ்கீம் தமிழ்நாடு வந்ததுலேருந்து அந்த பணத்தை கலெக்ட் பண்ண என்பிஎஸ் பணத்தை பிஎஃப்ஆர்டிஏ அப்படிங்கிற அமைப்பில் போய் டெபாசிட் பண்ணணும். தமிழ்நாடு 10,436 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணலை. என்பிஎஸ்ல தமிழ்நாட்டில் யாரெல்லாம் இணைஞ்சிருக்கிறீங்களோ நீங்கள் மாநில அரசுக்கு செலுத்திய 10,436 கோடி ரூபாய் பணம் பிஎஃப்ஆர்டிஏக்கு தமிழக அரசு இதுவரை டெபாசிட் பண்ணல. இதை மறைக்கிறாங்க. இது மிகப்பெரிய குற்றம், இது மிகப்பெரிய பொய். இதையெல்லாம் தாண்டி தமிழக அரசு மத்திய அரசுக்கு எவ்வளோ கொடுக்கணும், ஏன்னா இதுவரை நம்ம இதை பேசுனதே கிடையாது. அதை முதலமைச்சர் நேற்று கன்வீனியண்ட்டாக அதை பேசாமல் விட்டார். தமிழக அரசு மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டிய பணம் 25,949 கோடி ரூபாய். இதை ஃபினான்ஸ் மினிஸ்டரை பார்க்கும் பொழுது நிதியமைச்சர் அவர்களுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் டெல்லியில் எந்த ஹெட்டுக்கு எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் என்கின்ற ரிப்போர்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் பாரத பிரதமர் அப்படி பேச மாட்டார். தமிழகத்திலிருந்து வர வேண்டிய 25,949 கோடியை செலுத்துங்கன்னு பேச மாட்டார். ஏன்னா இது நம்ம பணம், தமிழ் மக்களுடைய பணம், நம்ம வரிப்பணம். ஆனால் நம்ம முதலமைச்சர் மட்டும்தான் வருந்து கட்டிக்கிட்டு போய் 14,000 கோடியை காணான்னு காட்டுவோம். அதாவது நமக்கு வர வேண்டிய பணத்தை விட 11,000 கோடி தமிழக அரசு அதிகம் செலுத்த வேண்டும் என்பதை எதற்காக முதலமைச்சர் அவர்கள் மறக்கின்றார் அல்லது மறைக்கின்றார்? அடுத்து கச்சத்தீவு. கச்சத்தீவை பற்றி தமிழகத்தில் ஒரு கட்சிக்கு பேசுவதற்கு உரிமை இல்லாத கட்சி யாருன்னா திமுக. திமுக கட்சியிலேயும் இவர் பேசவே கூடாது யாருன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா அவருடைய தந்தையார் அவர்கள் 1974 கச்சத்தீவை தாரை வார்க்கும் பொழுது மேடம் இந்திரா காந்தி அவர்களோடு கைகோர்த்து கச்சத்தீவை தாரை வார்த்தார். இப்போ முதலமைச்சர் பேசுறது எப்படி இருக்குன்னா கச்சத்தீவை ஏதோ கருவாடு வாங்குற மாதிரி போய் 2 கருவாடை வாங்கி கொடுங்க, நீங்கள் கருவாடை விற்கிற மாதிரி கச்சத்தீவை விற்றுட்டு இன்றைக்கி முள்ளு மேலே போட்டிருக்கிற சீலையை ஒன்றொன்றாக பாரத பிரதமர் எடுத்து சரி செய்து கொண்டு வரும் பொழுது எதற்கு இந்த வீண் போட்டி? உங்களால் முடியாது என்று தெரியும், முடியாது என்று தெரிந்து உங்களுடைய குற்ற உணர்ச்சியை குறைத்து கொள்வதற்காக எதற்காக கச்சத்தீவை வைத்து நாடகமாகிடுகின்ற? அதனால தான் நம்முடைய பாரத பிரதமர் பேசும்பொழுது மேடையில் சொன்னாங்க, இலங்கைக்கு நாம் செய்திருக்கக்கூடிய பொருள் உதவி இலங்கை மதிப்பில் 31 பில்லியன், இலங்கை மதிப்பில் அவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம், இலங்கையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது என்ன பேசுகிறீங்க? எப்போவுமே டிஎம்கேக்கு முடியல அப்படின்னா அவங்க ஒரு ட்ரெய்லர் வச்சுருப்பாங்க, முடியாதப்போ இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ரெய்லருடைய பேர் வந்து தமிழ் மொழி பாதுகாப்பு, அதான் அந்த ட்ரெய்லரோட பேர். இந்த ட்ரெய்லர் அப்பப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, 5 வருஷத்துக்கு ஒருக்கா எந்த நியூஸ் இல்லைன்னா அது வரும். இந்த தமிழ் மொழி பாதுகாப்பு பற்றி யார் பேசுகிறாங்கன்னா வராத ரயிலில் அங்கே இருக்கிற தண்டவாளத்தில் தலையை வைத்துவிட்டு தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்கு போல் பேசுகிறாங்க. ஆனால் இத்தனை காலமாக ஆட்சியில் இருந்தீங்க, எப்போவாச்சும் நீங்கள் தமிழ் மீடியம் கம்பல்சரி பண்ணியிருக்கீங்களா? 1ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லா குழந்தைகளுமே தமிழ்நாட்டில் தாய்மொழியான நம்முடைய தமிழ் மொழியில் படிக்கிறோன்னு கம்பல்சரி பண்ணியிருக்கீங்களா? ஆனால் மோடிஜி செய்திருக்கின்றார். புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா
முதல் வேலை நீங்கள் செய்ய வேண்டியதே ஒன்றாம் கிளாஸ்லேருந்து ஆறாம் கிளாஸ் வரைக்கும் எல்லோருமே பணக்காரர் ஏழை பெரிய நகரம் சிறிய நகரம் கிராமம் எல்லா பள்ளிகளையும் தமிழ் மொழியை தான் கம்பல்சரி மொழியாக பண்ணணும். இதை கூட உங்களால் செய்ய முடியல, நீங்கள் என்ன தமிழ் வளர்க்குறீங்க, நீங்கள் எந்த தமிழை பற்றி பேசுகிறீங்க, எந்த தாய்மொழியை பற்றி. இன்றைக்கால பேப்பர் திருப்பினா ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் இருந்துச்சு, பார்த்தீங்களான்னு தெரியல, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட்டு, தமிழ்நாடு குழந்தைகள் உடைய லேர்னிங் எபிலிட்டி தான் இந்தியாவிலேயே லோவஸ்ட் அப்படிங்கிற டேட்டா. பத்தாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களை தவிர ஆறாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகளுடைய கிரகிப்புத்தன்மை என்பது இந்தியாவிலே தமிழக மக்களுக்கு குறைவாக இருக்குது. அதுக்கு நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு சாக் போக்கு சொல்லியிருக்காரு, கொரோனா காலகட்டம் அதனால் குறைஞ்சி போச்சுன்னு. பீகார்லேயும் கொரோனா இருந்துச்சு இல்லைங்கண்ணே, யூபிலையும் கொரோனா இருந்துச்சு, ராஜஸ்தான்லேயும் கொரோனா இருந்துச்சு. தமிழ்நாட்டில் கல்வியை அழிச்சதற்கு ஒரு பட்டம் கொடுக்கணுன்னா திமுகக்கு. தொடர்ந்து கல்வியை அழித்து எந்த மக்களும் அந்த ஸ்டாண்டர்டெல்லாம் டிசால்வ் பண்ணி யாருமே எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை போனால் கூட அவங்கள பயமுறுத்தி அடுத்து நீட்டை வச்சு பொம்மை. இப்போ புதுசாக வந்து அவங்க தூக்கிட்டு வர்றது நீட்டு பொம்மை, நீட்டு பொம்மையை வச்சுட்டு ட்ராமா பண்ணுறாரு. பாரத பிரதமர் வந்து உங்கள் மாதிரி பல பேர்த்த பார்த்துட்டு வந்திருக்கார். அதாவது இந்த பொம்மையை வச்சு விளையாடுறவங்க, இதை வச்சு அரசியல் பண்ணுறவங்க, இதெல்லாம் பல பேர்த்த பார்க்குறாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் என்பது கும்மிடி பூண்டியிலிருந்து கோபாலபுரம் வரை. மோடிஜியினுடைய அரசியல் வந்து இந்திய அரசியலை தாண்டி உலக அரசியலுக்கு போயாச்சு. உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் 72% மக்கள் மோடிஜியை தான் நம்பர் ஒன் ரேட்டிங்காக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு மோடிஜி கிட்டே சும்மா அந்த சின்ன பிள்ள ஸ்கூலில் போய் அந்த கணக்கு வழக்கு வச்சு போர்டில் எழுதுகிற மாதிரிலாம் எழுதாமல் சரியான முறையில் பேசுங்க. சரியான முறையில் என்ன வருமோ நீங்கள் கேட்காமையே தமிழகத்திற்கு கொடுத்து கொண்டு வரக்கூடிய வேலை எங்களுது. அதுக்கு தான் பிஜேபி கட்சி இங்கே இருக்குது. அதனால் முதலமைச்சர் இப்போனாச்சும் இந்த ட்ராமாவெல்லாம் நிறுத்திட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலை கையில் எடுத்து அடுத்த 4 காலம் வழிநடத்துவார்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை பத்திரிகை நண்பர்களும் சொல்லணும். இந்த ஒரு ஆண்டில் அவர்கள் செய்த சாதனையை பார்த்தீங்கன்னா, முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய குற்றவாளியை கட்டிப்பிடித்தது, முத்தம் மட்டும்தான் கொடுக்கல. அடுத்தது விருதுநகர், வேலூர், தஞ்சாவூர், தொடர்ந்து ராமநாதபுரத்தில் பாலியல் வன்கொடுமை கேங் ரேப்பு, அதில் சில இடத்துல திமுகவினுடைய தொண்டர்கள் இருப்பது வெக்கக்கேடு. 5 லாக்அப்பில் சித்திரவதை செய்யப்பட்டு இறந்திருக்கின்றார்கள். என் கட்சிக்காரரை நடு ரோட்டில் வெட்டி கொன்னது இன்னொரு சாதனை. வீடுகள் கோவிந்தசாமி நம்பரில் யாருக்கு வீடு இருக்கோ வீட்டையெல்லாம் இடித்து கட்டிட்டு நடு ரோட்டில் இருக்க வச்சுட்டு அந்த லேண்டை தூக்கி ஒரு ப்ரைவேட் டெவலப்பர் கொடுக்குறது அடுத்த சாதனை. தினமும் சட்டசபையில் உள்ளே வந்தோடனே காலங்காத்தில் சுப்பிரபாதம் பாடுற மாதிரி என் மகனை பற்றி என்னை பற்றி பாடுங்கன்னு சொல்கிறது. சினிமா துறையை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்திருப்பது. ஸ்வீட் பாக்ஸ் ஊழலிருந்து பொங்கல் தொகுப்பு ஊழலிருந்து மின்சார ஊழலிருந்து ரோடு போடாமல் கரூரில் கமிஷன் அடித்ததுலேருந்து இந்த சாதனைகள் என்பது ஏராளம். முதலமைச்சர் தானே தலையிட்டு மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கில் பிஜிஆருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க வேண்டும் என்று 4,500 கோடி ரூபாய் கொடுத்தார். உண்மையை சொல்லப்போனால் நான் சொன்ன அந்த கடைசி 8 தான் திரவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட். அதை கரெக்டாக சொல்லணுன்னா இந்த 8 தான் திமுக மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட். இன்றைக்கி தேதி 27 ஜூன் முதல் வாரத்தில் திமுக செஞ்ச 2 100 கோடி ரூபாய் 120 கோடி ரூபாய் ஆதாரத்தோடு இங்கே பேப்பரோடு வெளியிடுவோம், வந்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் திராவிடன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டாக புக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம். ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு அமைச்சராக இன்னும் 15 ஊழல் பட்டியல் வரும், புத்தகத்தை வெளியிடுவோம். அதனால் இந்திய மக்களுக்கு தெரியணும், தமிழக மக்களுக்கு தெரியும், இந்தியா ஃபுல்லாக தெரியணும் முதலமைச்சர்னா யார், நம்பர் ஒன் முதலமைச்சர்னா எதுக்கு நம்பர் ஒன் முதலமைச்சர்னு சொல்கிறீங்கன்னா ஊழலில் நம்பர் ஒன் முதலமைச்சர்னு சொல்கிறீங்க. இன்னும் ஒரு வாரத்தில் இதே இடத்துல பேப்பர் ரிலீஸ் பண்ணுவோம். 2 அமைச்சர் பதவி விலகுவதற்கு நிச்சயம் இருக்கும், பதவி விலகியே ஆக வேண்டும், மீடியா நண்பர்கள் விடமாட்டீர்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சுக்கு மட்டும், ஒரு வார்த்தைக்கும் பேசிய ஒரு பதத்திற்கும் இன்று பதிலடி கொடுத்துருக்கின்றோம். ஆனால் நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நடந்து கொண்ட விதம், மேடையில் பெருந்தன்மையாக ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக நம்முடைய தமிழ் மக்களுக்காக, அதாவது ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் எப்படி கிளாப் தட்டுவாங்களோ அதுபோல் திமுக தொண்டர்களுக்கு எம்எல்ஏக்கு பாஸ் கொடுத்து எல்லாம் உள்ளே வந்து உட்கார வச்சு ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்சை போல் நேற்று அரசு விழாவை நிகழ்த்தியது திராவிட டெவலப்மெண்ட் மாடலினுடைய மற்றும் ஒரு பெரும் சாதனை. அதையும் கூட அந்த 11வது மாற்றிக்கலாம். அதனால் அடுத்த வாரம் வரை காத்திருக்கின்றோம். அடுத்த வாரம் மறுபடியும் முதலமைச்சரை சந்திக்கின்றோம்.
அதற்கு முன்னாடி 31ஆம் தேதி கொஞ்சம் பஞ்சாயத்து இருக்குது, அதுக்கும் வர்றோம். பெட்ரோல் விலையை முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே இருக்கார், என்னைய ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, என்னைய மிரட்டுறாங்க, ஏமாத்துறாங்க, பெட்ரோல் விலையை குறைங்கிறாங்க அப்படின்னு. அண்ணா, நீங்கள் திமுக தேர்தல் அறிக்கையில் பெட்ரோல் டீசல் விலையை 5 ரூபா 4 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னீங்க, கேஸ் சிலிண்டர் விலையை 200 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னீங்க. அதை தாண்டி நீங்கள் தயவு செஞ்சு ஒரு பைசா குறைக்காதீங்க. சொன்னதை மக்களுக்கு செய்யுங்கன்னு சொல்கிறதுல எதற்காக உங்களுக்கு வீண் கௌரவம்? இன்றைக்கி திமுக தேர்தல் அறிக்கையை படிக்கும் பொழுது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக விஷயமாக இருந்தது. மத்திய அரசு என்று 13 இடத்துல திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. 2021 திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை மத்திய அரசு 13 இடத்துல இருக்குது. நேற்று முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் மத்திய அரசுன்னு தான் எழுதியதை மறந்துட்டு மேடையில் ஒன்றிய அரசு என்று 11 முறை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எதற்கு நம்முடைய முதலமைச்சருக்கு இந்த திடீர் குழப்பம்? தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பொழுது மத்திய அரசு, தேர்தல் நடக்கும் பொழுது மத்திய அரசு, ஆட்சிக்கு வந்து முதல் நாள் கையெழுத்து போடுவதற்கு முன்பு டிரெவிடியன் ஸ்டாக், கையெழுத்து போட்ட பின்பு நான் ஒன்றிய அரசு என்று சொல்லுவேன் என்று மக்கள் பார்க்குறாங்க. நீங்கள் போட்ட அதே டாக்குமெண்ட்டு தான். அதனால் எங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், பாரத பிரதமர் மனம் நெகிழ்ந்து இங்கே இருந்து சென்றிருக்கின்றார். அதனால தான் எந்த மாநிலத்திற்குமே இல்லாத கௌரவம் என்று கொடுத்திருக்கின்றார். காலையில் அவருடைய ட்விட்டர் பதிவில் தமிழக மக்களுக்கு நன்றி சொல்லி உங்களுடைய வரவேற்பு ஏற்பாடுகள் என்னை மனம் நெகிழ செய்திருக்கிறது என்று பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பதிப்பில் போட்டிருக்காங்க. அதையும் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனால் நண்பர்களுக்கு, அடுத்த வாரம் உங்களை சந்தித்து அந்த ஊழல் பட்டியலை மகிழ்ச்சியோடு வெளியிடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் அப்படித்தான் தமிழகத்திலே சுத்தம் செய்ய முடியும் என்றால் அது செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது.